ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய முதல் ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுவும் கொங்கு மண்டலத்தின் முக்கிய தூணை தற்போது திமுகவில் இணைத்திருக்காங்க. இதன் மூலமாக தற்போது அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலம் தற்போது திமுக அதன் உள்ளே நுழைய போகிறாங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் முதல் முறையாக போட்டியிட்டது. இதில் சமக, ஐஜேகே ஆகிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து அவங்க போட்டியிட்டாங்க. இதில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் நீதி மய்யம் படுதோல்வி அடைந்தது. அந்த கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கூட கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் அவர்களிடம் தோல்வி அடைந்தாங்க. சட்டசபை தேர்தலில் அடைந்த தோல்விக்கு பிறகு அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கட்சியிலிருந்து விலகினாங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகிகள் பொன்ராஜ், சி கே குமரவேல், மௌரியா, சந்தோஷ் பாபு என பலரும் கட்சியிலிருந்து விலகினாங்க. குறிப்பாக கட்சியின் கமலுக்கு அடுத்த முக்கிய பொறுப்பாக அறியப்பட்ட கட்சியின் துணைத் தலைவர் மகேந்திரனும் கட்சியிலிருந்து விலகியது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. கட்சியில் ஜனநாயகம் இல்லை என்றும் கட்சி நிர்வாகிகளின் குரலுக்கு மதிப்பளிக்கவில்லை என்றும் கடுமையான விமர்சனங்களை அவங்க முன்வைத்தாங்க. தேர்தல் முடிவுக்கு பின் கமல்ஹாசன் மாறுவார் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் அவர் மாறவில்லை என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். அதே நேரம் தொடர்ந்து அரசியலில் கண்டிப்பாக பயணிப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல அவர் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் பரவிணுச்சு. அதன் பிறகு பாஜக அவங்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்தாங்க. இதனால் அவங்க பாஜகவில் இணைய போகிறாங்க அப்படின்ற செய்தி எல்லாம் வெளிவந்துச்சு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மய்யத்திலிருந்து விலகிய மகேந்திரன் நாளை திமுகவில் இணைய போகிறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சமீபத்தில் இவங்க கொங்கு மண்டலத்தில் திமுகவை வளர்ச்சியடை செய்ய வேண்டும் அப்படின்னு சில முக்கியமான பொறுப்புகளை தானே கையில் எடுத்துக்கொண்டாங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, அவங்க மகேந்திரன் அவர்களை ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அதன் பிறகு இவங்களுக்கு சில முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்து தற்போது அவங்களை திமுக பக்கம் இணைச்சிருக்காங்க. நாளை மாலை 5 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் முன்னிலையில் மகேந்திரன் திமுகவில் இணைய போகிறாங்க. கொங்கு மண்டலத்தில் மக்கள் நீதி மய்யத்தின் முகமாக இருந்த மகேந்திரன் திமுகவுக்கு வருகை தருவது தற்போது கொங்கு மண்டலத்தில் அவங்களுக்கு பெரிய ஒரு பலத்தை ஏற்படுத்தும். கொங்கு மண்டலத்தில் திமுக பலவீனமாக உள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலிலும் கூட கொங்கு மண்டலத்தில் பல இடங்களில் திமுக தோல்வியடைந்திருந்தது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் ஒரு இடத்திலும் கூட திமுக வெல்லவே முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மகேந்திரன் திமுகவில் இணைவது கொங்கு மண்டலத்தில் நிச்சயமாக திமுகவை வலுப்படுத்தும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது தற்போது பாஜக அதிமுகவுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.